தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் உள்ள தெற்கு பஜார், மார்க்கெட் ரோடு, பூ மார்க்கெட் உள்ளிட்ட பகுதிகளில் இருக்கும் கடைகளில் நகராட்சி சுகாதார ஆய்வாளர்கள் ஆய்வு மேற்கொண்டனர். இந்த ஆய்வில் சுமார் ஒரு டன் தடை செய்யப்பட்ட பிளாஸ்டிக் பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. மேலும் தடை செய்யப்பட்டிருந்த பிளாஸ்டிக் பொருட்களை வைத்திருந்தவர்களுக்கு 60,000 ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டது. வேலூர் மாவட்டம் காட்பாடி அடுத்த கோரந்தாங்கல் பகுதியில் உள்ள ஏரியில் இரவு பகலாக JCP மற்றும் லாரி மூலம் ஏரி மண் கொள்ளையடிக்கப்பட்டு வருவதாக அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். இந்நிலையில் மண்ணை அள்ளி சென்ற லாரிகளை பொதுமக்கள் தடுத்து நிறுத்தி லாரி உரிமையாளர்களிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். மேலும் வாக்குவாதம் முற்றிய நிலையில் காட்பாடி திருவளம் சாலையில் பொதுமக்கள் மறியலில் ஈடுபட முயன்றனர். தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த காட்பாடி காவல்துறையினர் மற்றும் DSP துரைபாண்டியன் பொதுமக்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தியதையடுத்து அனைவரும் கலைந்து சென்றனர். நாகை மாவட்டம் சீர்காழி ஊராட்சி ஒன்றிய குழு உறுப்பினர்களின் முதல் கூட்டம் நடைபெற்றது. சீர்காழி ஒன்றிய பெருந்தலைவர் கமலஜோதி தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் அனைத்து ஒன்றிய குழு உறுப்பினர்களும் கலந்து கொண்டனர். அப்போது தங்கள் பகுதியில் உள்ள குறைகள் குறித்தும் அடிப்படை தேவைகள் குறித்தும் பல கோரிக்கைகளை உறுப்பினர்கள் முன்வைத்தனர். பின்னர் ஒவ்வொரு ஊராட்சியின் அடிப்படை தேவைகளை விரைந்து முடிப்பது என தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி நேஷனல் பொறியியல் கல்லூரி மத்திய நூலகம் வாசகர் பூங்கா சார்பாக கல்லூரி மாணவி இள நிஷாந்தி எழுதிய நூல் வெளியீட்டு விழா நடைபெற்றது. நேஷனல் பொறியியல் கல்லூரியின் தாளாளர் அருணாச்சலம் தலைமையில் நடைபெற்ற இந்த விழாவில் கல்லூரி நூலகர் முனைவர் கே கருணை ராகவன் வரவேற்றார். இவ்விழாவில் சிறப்பு விருந்தினராக தமிழ்நாடு அரசு தொழிலாளர் ஆணையர் முனைவர் நந்தகோபால், IAS கலந்து கொண்டு கல்லூரியின் மின்னணு மற்றும் தகவல் தொடர்பு பொறியியல் துறை 3ஆம் ஆண்டு மாணவி இள நிஷாந்தி எழுதிய பட்டப்பகலிலோ நெட்டை கனவு விடிகளை நோக்கி என்னும் கவிதை நூலை வெளியிட்டார். அதனை தாளாளர் அருணாச்சலம் பெற்றுக்கொண்டார். வேலூர் மாவட்டம் காட்பாடியைச் சேர்ந்த ஆக்சிலியம் தனியார் மகளிர் கல்லூரி மாணவிகள் வேலூர் நகர மக்களுக்கென தனி செல்போன் செயலியை உருவாக்கியுள்ளனர். தற்போது இணைய வர்த்தகம் போல் தனியாக ஒரு செயலியை உருவாக்கி அதில் வேலூர் மாநகரில் உள்ள கடைகளை இணைத்து இதன் மூலம் வணிகம் செய்ய வழிவகை செய்துள்ளனர். இதன் துவக்க விழா காட்பாடியில் உள்ள ஆக்சிலியம் மகளிர் கல்லூரியில் நடைபெற்றது. இதில் தமிழ்நாடு வணிக சங்கத்தின் தலைவர் ஞானவேல், சங்க செயலாளர் ரவி என தமிழ்நாடு வணிக சங்கத்தின் பொறுப்பாளர்கள் பலர் கலந்து கொண்டனர். பெரம்பலூர் மாவட்டம் சிறுவாச்சூரை சேர்ந்த தீனதயாளன் என்பவருக்கும் மதுரா என்ற பெண்ணுக்கும் அதே ஊரில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் திருமணம் நடைபெற்றது. இந்த திருமணத்தில் பங்கேற்ற அவரது நண்பர்களான ஷேக்வாரா இளைஞர்கள் மன்றம் என்ற அமைப்பினை சேர்ந்தவர்கள் தனது நண்பர் திருமணத்திற்கு வந்தவர்களுக்கு மண்பானைகள், மரக்கன்றுகள் மற்றும் தர்பூசணி பழம் உள்ளிட்டவற்றை பரிசாக வழங்கினர். இஸ்லாமிய மக்களின் குடியுரிமைகளை பறிக்கும் மோடி அரசை கண்டித்து மதுரை தெற்கு தொகுதி, மேற்கு பகுதி, வில்லாபுரம் வீட்டுவசதி வாரிய குடியிருப்பு பகுதி, அவனியாபுரம் பகுதி ஆகிய பகுதிகளில் 6ஆம் நாளாக கையெழுத்து இயக்கம் நடைபெற்றது. இந்த கையெழுத்து இயக்கத்தில் திருப்பரங்குன்றம் ஒன்றிய செயலாளர் ஈஸ்வரன், அவனியாபுரம் முன்னாள் நகர்மன்ற தலைவர் போஸ் முத்தையா, வட்ட செயலாளர் ராஜரத்னம் மற்றும் திமுக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். கன்னியாகுமரி மாவட்டத்தில் கடந்த 5 மாதங்களில் அனைத்து காவல் நிலையங்களுக்கு உட்பட்ட பகுதிகளில் செல்போன்கள் திருட்டு மற்றும் தவறுபட்ட செல்போன்களின் எண்ணிக்கை 80ஆக இருந்த நிலையில் போலீசார் இதுகுறித்து தீவிர விசாரணை நடத்தி வந்தனர். இந்நிலையில் திருட்டு போன செல்போன்களை கைப்பற்றியும் அதில் சம்பந்தப்பட்ட நபர்களை கைது செய்து போலீசார் நடவடிக்கை எடுத்தனர். இது தவிர தவறுபட்ட செல்போன்கள் உட்பட அனைத்து செல்போன்களையும் மாவட்ட போலீஸ் கண்காணிப்பாளர் ஸ்ரீநாத் நாகர்கோ SP அலுவலகத்தில் வைத்து உரியவரிடம் ஒப்படைத்தார்.
சென்னை ஆபடி மாநகராட்சிக்கு உட்பட்ட சேக்காடு பகுதியைச் சேர்ந்த ரமேஷ் என்பவர் தனக்கு சொந்தமான 50 சென்ட் நிலத்தை வீட்டுமனை அங்கீகாரம் பெற ஆபடி மாநகராட்சியை அணுகியுள்ளார். அப்போது அங்கிருந்த ஆபடி மாநகராட்சி மாநகர அமைப்பு ஆய்வாளர் காமத்துறை வீட்டுமனை பிரிவிற்கு அங்கீகாரம் வழங்க 6 லட்சம் கேட்டதாக கூறப்படுகிறது. இதுகுறித்து ரமேஷ் லஞ்ச ஒழிப்பு காவல்துறையினருக்கு புகார் அளித்தார். புகாரின் பேரில் சம்பவ இடத்திற்கு வந்த லஞ்ச ஒழிப்பு துறையினர் காமத்துறையை கையும் களவுமாக கைது செய்தனர். பெரம்பலூர் மாவட்டம் குன்னம் அருகே ஒதியம் பிரிவு பாதை பகுதியில் அரியலூரில் இருந்து பெரம்பலூர் நோக்கி தனியார் பேருந்து சென்று கொண்டிருந்தது. அப்போது பேருந்து முன்னே சென்ற கண்டெய்னர் லாரி மீது மோதி விபத்துக்குள்ளானது. இந்த விபத்தில் பாளையம் கிராமத்தைச் சேர்ந்த பெரியசாமி என்பவரின் 14 வயது மகன் ஆர்யா என்ற சிறுவன் பரிதாபமாக உடல் நசுங்கி உயிரிழந்தார். படுகாயமடைந்தவர்கள் பெரம்பலூர் அரசு மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பெற்று வருகின்றனர். இந்த விபத்து குறித்து குன்னம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சென்னை ஆவடி அடுத்த கண்ணம்பாளையம் ஒத்தவாடை தெருவை சேர்ந்த மல்லிகா என்பவர் வீட்டின் சமையல் அறையில் சடலமாக கிடந்துள்ளார். இதுகுறித்து மல்லிகாவின் உறவினர் மீனாட்சி அளித்த தகவலின் பேரில் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த ஆவடி காவல்துறையினர் மல்லிகாவின் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் மல்லிகா அணிந்திருந்த சுமார் 10 சவரன் தங்க நகைகளும் மாயமாகியிருப்பது போலீசாரின் விசாரணையில் தெரியவந்தது. இந்த சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்த போலீசார் தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் புது உச்சிமேடு கிராமத்தைச் சேர்ந்த ஜோதிபாசு கண்ணதாசன் என்பவர்கள் வரஞ்சரம் சாலையில் இருசக்கர வாகனத்தில் சென்று கொண்டிருந்தனர். அப்போது வாகன சோதனையில் ஈடுபட்டுக் கொண்டிருந்த காவல் ஆய்வாளர் விஜயகுமார், உதவி ஆய்வாளர் ஏழுமலை ஆகியோர் ஜோதிபாசுவை நிறுத்தியுள்ளனர். இவர்கள் வாகனத்தை சற்று தள்ளி நிறுத்தியுள்ளனர். இதனால் ஆத்திரமடைந்த காவல் ஆய்வாளர் ஜோதிபாசு கண்ணதாசனை கைது செய்து கொலைப்பெறி தாக்குதல் நடத்தியதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் ஆய்வாளர் மற்றும் உதவி ஆய்வாளர் மீது வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழ் நடவடிக்கை எடுக்க கோரி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினர் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தினர். திருப்பூர் மாவட்டம் அவினாசிலிங்கம் பாளையம் பகுதியில் உள்ள குவெஸ் தனியார் பள்ளியில் புற்றல் கோட் எனும் 8 வயது முதல் 10 வயது வரை உள்ள சிறுவர்களுக்கான மாநில அளவிலான கால்பந்தாட்ட போட்டி நடைபெற்றது. இந்த கால்பந்து போட்டியில் சென்னை, கோவை, சேலம், மதுரை, திருப்பூர், ஈரோடு உட்பட மாநிலம் முழுவதிலும் உள்ள 16 பள்ளிகளில் இருந்து 320 மாணவர்கள் கலந்து கொண்டனர். இந்த போட்டியானது லீக் மற்றும் நாக் அவுட் முறையில் நடைபெற்றது. இதில் வெற்றி பெறும் அணிகளுக்கு கேடயமும் பரிசுகளும் வழங்கப்பட உள்ளது. இப்போ ஃபுட்சல் கோர்ட் இனாக்ரேஷன் இருந்தது. அதில் மிஸ்டர் அப்துல்லா அஸ்மத்துல்லா அவர் தான் இதை இனாக்ரேட் பண்ணி வச்சார். இதில் வந்து இப்போது ஸ்டேட் லெவல் காம்படிஷன் கண்டக்ட் பண்ணிகிட்ருக்கோம். இதில் மோர் தென் 16 ஸ்கூல்ஸ் ஆர் பார்ட்டிசிபேட்டிங். அது ஆல் ஓவர் ஸ்டேட் லெவலில் சென்னை, சேலம், ஒசூர் எல்லா ஸ்டேட்லேருந்து வந்திருக்காங்க. டிஸ்ட்ரிக்ட் லெவலும் சேர்த்து பண்ணியிருக்கோம். இதில் மோர் தென் 320 சில்ட்ரன் ஆர் பார்ட்டிசிபேட்டிங் டுடே. ஸோ இது வந்து 3 டேஸ் நாங்கள் கண்டக்ட் பண்ணுறோம். சாட்டர்டே, ஃப்ரைடே, சாட்டர்டே, சண்டே 3 டேஸ் இருக்குது. இந்த லாஸ்ட் டே தான் நம்ம இது எண்டிங் டே வச்சுருக்கோம். தருமபுரி மாவட்டம் பாரதிபுரத்தில் உள்ள தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகத்தில் ஓட்டுநராக பணியாற்றி வரும் பாளையன் என்பவர் தருமபுரி ஓசூர் செல்லும் புறநகர் பேருந்தை இயக்கி வந்துள்ளார். இவர் பேருந்து இயக்கும் போது அதிகம் டீசல் செலவு செய்வதாக தொடர்ந்து அதிகாரிகள் குற்றம் சாட்டி வந்துள்ளனர். இதனால் அதிருப்தியடைந்த பாளையன் மன குளைச்சல் அடைந்து புறநகர் பேருந்து பணிமனையில் பணியாளர்கள் முன்பு தீக்குளிக்க முயற்சித்துள்ளார். உடனடியாக சக பணியாளர்கள் அவரை மீட்டு வீட்டிற்கு அனுப்பி வைத்தனர். இதுகுறித்து துறை சார்ந்த அதிகாரிகள் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் அடுத்த இருங்காட்டு கோட்டை, சுங்வா சத்திரம், ஓரக்கடம், பிள்ளைப்பாக்கம் ஆகிய பகுதிகளில் சிப்காட் தொழிற்பூங்காக்கள் செயற்பட்டு வருகிறது. இந்த சிப்காட் தொழிற்பூங்கா வளாகங்களில் வழிப்பறி, கொள்ளை, விபத்து உள்ளிட்ட திருட்டு சம்பவங்கள் தொடர்ந்து நடைபெற்று வருவதாக கூறப்படுகிறது. எனவே குற்ற சம்பவங்களை தடுக்கும் வகையில் சிப்காட் தொழிற்பூங்காக்களில் செயல்பட்டு வரும் தனியார் தொழிற்சாலைகளின் நிர்வாகிகள் தாங்கள் மேற்கொள்ள வேண்டிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் சாமுண்டீஸ்வரி தலைமையில் நடைபெற்றது. கரூர்
மாவட்டம் சோமூரை சேர்ந்த விக்னேஷ் என்பவர் 4 அடிக்கும் சற்று உயரம் குறைவானவர். இவர் தகவல் தொழில்நுட்பத்தில் BSc படித்துவிட்டு ஆன்லைன் தொழிலில் ஈடுபட்டு வருகிறார். இவரும் சிவகங்கையை சேர்ந்த பவித்ரா என்பவரும் முகநூல் மூலம் பழகி காதலித்து வந்துள்ளனர். ஆனால் விக்னேஷின் உயரத்தை காரணம் காட்டி இவர்களது காதலுக்கு பவித்ராவின் பெற்றோர் எதிர்ப்பு தெரிவித்து வந்தனர். இதனால் பவித்ரா நண்பர்கள் உதவியுடன் விக்னேஷை திருமணம் செய்து கொண்டார். உயரம் குறைபானவரை பெற்றோர் எதிர்ப்பையும் மீறி அந்த பெண் திருமணம் செய்து கொண்ட சம்பவம் நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரி வேளாண் துறை மற்றும் விவசாயத்துறை சார்பில் நடைபெற்ற 2020 தை திருவிழாவை முதலமைச்சர் நாராயணசாமி தொடங்கி வைத்தார். புதுச்சேரி தாவரப்பியல் பூங்காவில் ஒவ்வொரு வருடமும் காய்கறி மற்றும் பழ கண்காட்சி, மலர்கள் கண்காட்சி 3 நாட்கள் நடைபெறும். அதன் அடிப்படையில் நேற்று மாலை நடைபெற்ற 2020 தைத்திருவிழா கண்காட்சியை முதலமைச்சர் நாராயணசாமி தொடங்கி வைத்தார். இந்த மலர் கண்காட்சி 9ஆம் தேதி வரை 3 நாட்கள் நடைபெறும். இந்த நிகழ்ச்சியில் வேளாண்மை துறை அமைச்சர் கமலக்கண்ணன், சட்டமன்ற உறுப்பினர் அன்பழகன் உட்பட பலர் கலந்து கொண்டனர். குடியுரிமை சட்ட திருத்தத்திற்கு எதிராக நாடு முழுவதும் பல்வேறு கட்ட போராட்டங்கள் நடைபெற்று வருகின்றது. அதன் ஒரு பகுதியாக கோவையில் மனித சங்கிலி போராட்டம் நடைபெற்றது. ஆத்துப்பாலம் முதல் போத்தனூர் ரயில் நிலையம் வரை நடந்த இந்த மனித சங்கிலி போராட்டத்தில் சுமார் 5000க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் கலந்து கொண்டு மத்திய மாநில அரசுகளுக்கு எதிராக கோஷங்களை எழுப்பியதுடன் CAA NPR சட்டங்களை கண்டித்தனர். மத்திய அரசுடைய கொடிய சட்டமான CAA, NPR, NRC போன்ற கொடிய சட்டங்களை எதிர்த்து இன்று அறப்போராட்டமான மனித சங்கிலி போராட்டம் இங்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இதை மத்திய மாநில அரசுகள் உடனடியாக வாபஸ் வாங்க வேண்டும். இதனுடைய சட்டத்தினால் இந்த மனித குலத்தினுடைய ஒற்றுமை சீரழியப்படுகிறது. சீரழியும் இந்த சங்க இந்த சட்டத்தினால இந்து முஸ்லீம் கிறிஸ்தவர்கள் மாமன் மச்சானாக இங்கு வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். இதை குலைக்கும் விதமாக மத்திய அரசு இந்த சட்டத்தை கொண்டு வந்து இந்தியாவினுடைய ஒருமைப்பாட்டையும் ஒற்றுமையும் சீர்குலைக்கும் விதமாக இந்த சட்டத்தை செயல்படுத்தியிருக்கிறது. இந்த பாசிச சட்டத்தை இந்த பாசிச அரசாங்கம் வாபஸ் வாங்க வேண்டும். வாபஸ் வாங்கும் வரையிலும் இஸ்லாமிய மக்கள், தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட அனைத்து சமுதாய மக்களும் இந்த பாசிச சட்டத்தை எதிர்த்து தொடர்ந்து போராடுவோம் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றோம். ஈரோடு மாவட்டம் பெருந்துறை அருகே உள்ள கருமாண்டி செல்லிப்பாளையத்தை சேர்ந்த குருநாதன் என்பவர் தனது 2வது மனைவியின் 2 பெண் குழந்தைகளிடம் பாலியல் தொந்தரவு செய்ததாக கூறப்படுகிறது. 2வது மனைவி அளித்த புகாரின் பேரில் வழக்கு பதிவு செய்த போலீசார் விசாரணை நடத்தி வந்தனர். இந்நிலையில் இந்த வழக்கில் மகளிர் நீதிமன்ற நீதிபதி மாலதி தீர்ப்பு வழங்கினார். இதில் பாதிக்கப்பட்ட 2 குழந்தைகளுக்கும் தமிழக அரசு தலா 2 லட்சம் ரூபாய் வழங்க பரிந்துரை செய்தனர். மேலும் குருநாதனுக்கு 20 ஆண்டு சிறை தண்டனை விதித்து உத்தரவிட்டனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரையை அடுத்த காரப்பட்டு அரசினர் மேல்நிலைப் பள்ளி மற்றும் ஊத்தங்கரை அரசு ஆண்கள் மற்றும் மகளிர் மேல்நிலைப் பள்ளி மற்றும் மகனூர்பட்டி அரசினர் மேல்நிலைப் பள்ளி ஆகிய பள்ளிகளில் தமிழக அரசு வழங்கும் விலையில்லா மிதிவண்டிகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. காரப்பட்டு அரசு பள்ளி தலைமை ஆசிரியர் ஞான பண்டிதன் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் ஊத்தங்கரை சட்டப்பேரவை உறுப்பினர் மனு ரஞ்சிதம் நாகராஜ் பங்கேற்று 381 பள்ளி மாணவ மாணவிகளுக்கு விலையில்லா மிதிவண்டிகளை வழங்கினார். குடியுரிமை சட்டத்திருத்த மசோதாவுக்கு எதிராக நாடு முழுவதும் போராட்டங்கள் நடைபெற்று வரும் சூழ்நிலையில் திருப்பூர் காங்கேயம் சாலையில் உள்ள CDC கார்னரில் தமிழ்நாடு முஸ்லீம் முன்னேற்ற கழகத்தின் சார்பில் கருப்பு பலூன்களை பறக்கவிட்டு நூதன போராட்டம் நடைபெற்றது. குடியுரிமை சட்டத்திருத்த மசோதாவுக்கு எதிராக கோஷங்களை எழுப்பிய அவர்கள் கருப்பு பலூன்களிலும் குடியுரிமை சட்டத்திருத்த மசோதா வேண்டாம் என்ற வாசகத்தை எழுதி பலூன்களை பறக்கவிட்டு தங்களின் எதிர்ப்பை வெளிப்படுத்தினர். கோவையில் தாம்பாளம் கண்காட்சி தமிழ்நாடு கைப்பிணை கவுன்சில் சார்பாக சரவணம்பட்டி குமரகுரு தொழில்நுட்ப கல்லூரி வளாகத்தில் வரும் 2020 பிப்ரவரி 10 மற்றும் 11 ஆகிய 2 நாட்கள் நடைபெறவுள்ளது. இந்த கண்காட்சியில் பல்வேறு பகுதிகளில் உள்ள கைவினைப் பொருட்கள் இடம்பெறவுள்ளன. மேலும் உலோகங்கள், பித்தளை, அந்த இயர்ல வந்து ட்ரெடிஷ்னல் ஆர்டிசன்ஸ் ஓட கலையையும் இந்தியாவோட கிராஃப்ட் கல்ச்சரையும் காப்பாற்றுறதுக்கோசரம் அவங்க ஆரம்பித்தது. ஸோ அது வந்து எல்லா மாநிலத்திலும் இந்த ஆர்கனைசேஷன் இருக்குதுங்க. ஸோ இந்த வருஷம் ஒரு 20 வருஷத்துக்கு கழிச்சு இந்த கிராஃப்ட்ஸ் கவுன்சில் ஆஃப் இந்தியாவோட நேஷ்னல் மீட் வந்து
கோயம்புத்தூரில் குமரகுரு காலேஜ் ஆஃப் டெக்னாலஜியில் நடந்துட்டுருக்குது. ஸோ இங்கே வந்து எல்லா ஸ்டேட்ஸ்லேருந்துமே வந்திருக்கிறாங்க. ஸோ கிராஃப்ட்ஸ் கவுன்சில் ஆஃப் கர்நாடகா, கிராஃப்ட்ஸ் கவுன்சில் ஆஃப் ஆந்திரா, தெலுங்கானா, இந்த மாதிரி ஒரு 60-70 டெலிகேட்ஸ் வந்து ஃப்ரம் அக்ராஸ் இந்தியா வந்திருக்கிறாங்க. ஸோ இங்கே ஹோஸ்ட் வந்து கிராஃப்ட்ஸ் கவுன்சில் ஆஃப் தமிழ்நாடு இந்த ஒரு நேஷனல் மீட்டை வந்து இங்கே ஹோஸ்ட் பண்ணுறோம். இந்திய குடியுரிமை திருத்த சட்டத்தை கண்டித்து ஈரோட்டில் ஜமாத்துல் உல்மா மற்றும் பல்வேறு அரசியல் கட்சியினர் சார்பில் 2000 பேர் கலந்து கொண்ட பேரணி நடைபெற்றது. கலைமகள் கல்வி நிலையம் அருகிலிருந்து தொடங்கிய இந்த பேரணி அரசு மருத்துவமனை சந்திப்பு, மேட்டூர் ரோடு உள்ளிட்ட சாலைகள் வழியாக சென்று வாபுசி பூங்கா மைதானத்தில் முடிவடைந்தது. இந்த பேரணியின் போது 1 கிலோமீட்டர் தூரத்திற்கு தேசிய கொடியை ஏந்தியவாறு சென்றனர். தர்மபுரி மாவட்டம் அரூரில் நடைபெற்ற அரசு விழாவில் 1158 பயனாளிகளுக்கு 12,97,94,950 ரூபாய் மதிப்பிலான அரசின் பல்வேறு நலத்திட்டங்களை தமிழக உயர்கல்வித்துறை அமைச்சர் KB அன்பழகன் வழங்கினார். பின்னர் பேசிய அவர் பல்கலைக்கழக உறுப்பு கல்லூரிகள் அரசு கல்லூரிகளாக மாற்றப்பட்டதன் விளைவாக மாணவர்கள் குறைந்த கட்டணத்தில் கல்வி பயில வழிவகை செய்யப்பட்டுள்ளதாக தெரிவித்தாா்.